முன்னதாக தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது தற்சமயம் மென்மேலும் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது அந்த சுழற்சியினுடைய மேக்சிமம் சஸ்டெயின் விண்ட் ஸ்பீடானது அதிகரித்திருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதன் காரணமாக அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருப்பதையும் நம்மால் உறுதிப்படுத்த இயலுது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகலாம். வானிலை ஆய்வு மையம் இதுவரையில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வீரியம் பெற்றதாக அறிவிப்புகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இப்பொழுது நம்ம செயற்கைக்கோள் படங்களின் உதவியுடன் அந்த சுழற்சியை ஆராய்ந்து கொண்டு இருக்கையில் அதனுடைய ஸ்பீடில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதாவது அதனுடைய சுழற்சியினுடைய வேகம்னு சொல்லுவோம், அதிகபட்ச வேகம்னு சொல்லலாம். ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இல்லை காலை நேரத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகலாம். அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விட்டதாக, சரி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்துடுச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது என்ன பண்ணும், இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, வடமேற்கு திசையில் நகரம் முற்படும், மென்மேலும் தீவிரமடையும், நிச்சயமாக அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை அடையலாம். அதன் பிறகு மத்திய வங்கக்கடல் பகுதிகளை அது அடைய முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்பொழுது நம்மால் துல்லியத்தன்மையுடன் கூற இயலாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இப்போ நிலவி கொண்டிருக்கிறது வங்கக்கடல் பகுதிகளில். சுழற்சி முதல்ல தீவிரம் அடையிட்டோம், அடுத்த ஒரு இரண்டு நாட்கள் நீங்கள் காத்துருங்க, அப்போ நமக்கே தெள்ள தெளிவாக தெரிய வந்துடும் அதனுடைய நகர்வுகள் எப்படி அமைய இருக்கிறது என்பது தொடர்பான ஓரளவுக்கு உறுதித்தன்மை மிக்க தகவல்கள். இப்போதே நம்ம வந்து மாதிரிகளை பார்த்துவிட்டு இது இங்கே தான் போகப் போகுது, இது வழிவிழந்து போகப் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டிய தேவை கிடையாது. பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா அது தீவிரமடைகிற பட்சத்தில் அது தமிழகத்திற்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படவே சொல்லிடலாம். அது தீவிரமடையாமல் வலுகுறைந்த நிலையில் ஒரு சுழற்சியாக இருக்கும் பொழுது அது ஓரளவுக்கு நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ உருவெடுக்கிற பட்சத்தில் அது பெரும்பாலும் தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் துளியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக. இப்போதைக்கு அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம எந்த ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கும் போ தேவையில்லை அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். மாதிரிகள் ஒவ்வொரு ஓட்டத்தின் பொழுதும் அதனுடைய கணிப்புகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். அடுத்த கணிப்பில் அது தமிழகத்திலே கரை கிடக்கிற மாதிரி கூட காட்டும், இல்லை விலகி எங்கேயாவது போகிற மாதிரி கூட காட்டும். ஆனால் அப்படி தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரிந்தது தான். மாதிரிகள் என்பது ஒரு மிஷின் தான், அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். அதுக்கு தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவலை நம்ம இன்புட்டாக கொடுப்போம். அது அடுத்த ஒரு 12 மணி நேரத்திற்கு இப்போலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அது மட்டுமல்லாது அடுத்த சில நாட்களுக்கும் இப்படி தான் நடக்கலாம் அப்படின்லாம் இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அதுதான் நம்ம பார்த்துட்ருப்போம். அடுத்து ஒரு 12 மணி நேரத்திற்கு பிறகோ அல்லது ஒரு 6 மணி நேரத்திற்கு பிறகோ மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் டேட்டா, அதாவது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வானிலை விஷயங்களை அதுக்கு நம்ம இன்புட்டாக கொடுப்போம். அதன் பிறகு அது மறுபடியும் கணிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் அந்த மிஷின் கணித்து கணித்து தான் வந்து, அதாவது அது வந்து அதனுடைய வேலையை பார்க்குது, ப்ராசஸ் பண்ணி அது வந்து அதோட அவுட்புட்டை கொடுக்குது. அந்த அவுட்புட் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அது ஒவ்வொரு ஓட்டத்தின் பொழுதும் அதனுடைய கணிப்புகளை மாற்றிக்கொண்டு தான் இருக்கும். அதனால் அதில் எது சரி எது தப்புங்கிறத நம்ம தான் வந்து பிரித்தறியணும். ஆகையினால நீங்கள் ஒரு 2 நாட்கள் காத்திருப்பது மிகவும் நல்லது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் இது வந்து நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு. இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6/5/2022, மே மாதம் 6/2022. இப்பொழுது நேரம் அதிகாலை 12:30 மணியாகிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 30 நிமிடங்கள் மட்டும்தான். ஸோ கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் நம்ம எதிர்பார்த்த அளவிற்கான ஒரு பரவலான மழை உட்பகுதிகளில் பதிவாகலை. பரவலான மழைங்கிறத விட நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அதையும் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே அந்த குரல் பதிவின் ஓட்டத்தில் நான் இடையில் நிறுத்தி விவாதித்திருந்தோம். அதாவது சொல்லியிருந்தேன் இது மாதிரி, அதாவது ஒரு வெப்பசலன மழைக்கு முக்கியமே வெப்பம் தான். இப்போ நேற்று முன்தினம் பார்த்திங்கனாக்கா ஒரு பரவலான மழை வந்து பதிவாகி இருந்தது தமிழக உட்பகுதிகளில். ஸோ வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய தருணத்தில் அதே சமயம் ஒரு சாதகமற்ற சூழல்களின் காரணமாக மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் இப்போ மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் மேற்குள் மாவட்டங்களில் நிச்சயமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று முன்தினம் ஒரு பரவலான மழை பதிவாக இருக்கிறது. அதன் காரணமாக நிறைய இடங்களில் வந்து வெப்பநிலை குறைவாகவும் இருந்திருக்கும் நேற்று. ஸோ அதனாலேயும் கூட உங்களுக்கு வந்து வெப்பசலனத்திற்கு ஏதுவான சூழல்கள் அமையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த 24 மணி நேரம் அப்படி இருக்க போகிறது கிடையாது. இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் நிச்சயமாக தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களில், மேற்குள் மாவட்டங்களில், தென்னூர் மாவட்டங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விட்டதாக அடுத்த சில மணி நேரங்களில் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம். ஸோ இந்த தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்பான பல தகவல்களை, பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம அடுத்தடுத்த குரல் பதிவுகளில் விவாதிக்கலாம். முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் காலை நேரத்தில் நமது புதுச்சேரி வேதன் முகநூல் பக்கத்தில் நான் பதிவு பண்ணுறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். அப்புறம் உங்களுக்கே ஒரு இது ஒன்று இருக்கலாம், அதாவது என்ன நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழை வந்து கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று வந்து பதிவாகலையே, அதாவது 5/5/2022 மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒன்று இருக்கலாம். அது இது மாதிரி நடக்கிறதுங்கிறது வந்து இப்படி தான், அதாவது சில நேரங்களில் வந்து ஒரு இடத்துல பரவலாக, அதாவது இப்போ தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாகுது, பரவலாக மழை வந்து பதிவாகுது, நீண்ட நெடிய நேரம் பதிவாகுது அப்படிங்கும் போது, இப்போ அதற்கு அடுத்த நாளில் பார்த்திங்கனாக்கா அந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சில காலங்களில் தொடர்ச்சியாக ஒரு பகுதியிலே மழையும் வந்து பதிவான வரலாறுகளும் உண்டு. ஆனால் வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடுத்த 24 மணி நேரம் அப்படி இருக்காது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலை, அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலை சிறப்பாக இருக்கும். வெப்பநிலை மிகவும் முக்கியம் வெப்பசலன மழைக்கு அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் பிளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யிருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இமானுவேல். நன்றி, வணக்கம்.